மாணவர் அணியைச் சேர்ந்தவர், ஆளும் அரசைச் சேர்ந்தவர், ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர், அஇஅதிமுக நிர்வாகியே கைது செய்யப்பட்டிருப்பது, இந்த வழக்கு விசாரணை சரியான திசைவெளி போக்கில் நகர்கிறது, நேர்மையா தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சான்று. ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் இதை அரசியலாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் இதை ஒரு ஆயுதமாக அஇஅதிமுகவுக்கு எதிராக எடுக்க நினைக்கிறீர்களா? இது ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் மீது சொல்லப்படக்கூடிய அல்லது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறான விமர்சனம். அதாவது இந்த குற்றம் என்பது சாதாரணமானது இல்லைங்க. 2019 பிப்ரவரி மாதம் ஒரு கல்லூரி மாணவி, படித்துக் கொண்டிருந்த மாணவி, அவரா காவல் நிலையத்துக்கு போனாங்க, எந்த எதிர்கட்சியை கூட்டிட்டு போகல. அவர் அவங்க அண்ணனோட போய் அந்த காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க, இப்படியே சில நபர்கள் பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தி வருகிறார்கள். நான் மட்டுமல்ல, பல இளம் பெண்கள் பல ஸ்டூடெண்ட்டை கட்டாயப்படுத்தி கார்ல கடத்திட்டு போய் மிகவும் வற்புறுத்தி அடித்து துன்புறுத்தி எங்களை வந்து அவங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோவாக எடுத்து நாங்க வந்து இணையதளத்துல போட்டுவோம், உங்களுடைய எதிர்காலமே பாழா போயிடும், உங்களை கொன்றுவோம், இப்படியெல்லாம் அச்சுறுத்துவதன் விளைவாக தான் நாங்க வந்து இந்த மாதிரி நபர்கள் எங்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வர்றாங்க. அதனாலதான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னால தாங்க முடியல. ஆகவே நான் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு நான் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு மாணவி தைரியமா கொடுத்த அந்த புகாருக்கு பிற்பாடுதான் இந்த செய்தி, இந்த சம்பவம் நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடு முழுக்க இந்த விஷயம் என்பது வெளியில வந்தது. வந்ததுங்களா, இதுக்கும் எதிர்கட்சிக்கு என்ன சம்பந்தம் இல்ல? அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு கல்லூரி மாணவியினுடைய இந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி, அதே மாதிரி அனைத்து இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம், இன்னும் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் தான், அங்க வந்து அரசியல் கட்சி கூட களத்துல இல்ல, பெண்கள் அமைப்பு தான் அங்க போராட்டங்களை நாங்க நடத்தணும். நடத்தின பிற்பாடு 5 பேரை கைது செய்தாங்க. 5 பேரை கைது செய்து மாவட்ட கலெக்டர், கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் குண்டராஜ்லயே கைது பண்ண சொல்லி அவர் உத்தரவுப்பட்டார். அப்ப கலெக்டர் என்ன எதிர்கட்சிக்காரரா? அவர் ஏன் குண்டராஜ் போட்டாரு? 5 பேர் கைது பண்ணி இப்பவும் சேலம் சிறைச்சாலையில் இருக்காங்க. இல்ல அதுதான் அப்படி பார்த்தா கூட இப்ப கலெக்டர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணல, இல்ல ஆளுங்கட்சி அஇஅதிமுக கலெக்டர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணல. இப்ப இந்த மாணவர்களுடைய முன்னாள் செயலாளர் இப்ப அருளானந்தத்தை வந்து கைது செய்ய விடாமல் அவங்க தடுக்கல, கைது செய்யப்பட்ட பிறகு உடனே கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேர் அண்ட் இதுவா நடக்கிறது அப்படிங்கறதால அவங்க தரப்பு வாதமா இருக்கிறது இல்ல? இப்போ நீங்க இந்த கேள்விக்கு முதல்ல வைத்த நீங்க வைத்த குற்றச்சாட்டு இல்ல, அதிமுக அரசாங்க சார்பாக இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த எதிர்கட்சிகள் வேண்டுமே இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறார்கள், அவர்கள் மூடி பெரிதாக்குகிறார்கள், இது எதிர்கட்சிகள் தான் இதை வந்து ஒரு பெரிய தோற்றத்தை கொடுக்குறாங்கன்னு அவங்க எங்க மேல தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் நான் பதில் சொல்றேன், சிறைச்சாலைக்கு அப்ப குற்றம் நடந்தது உண்மை, குற்றம் நடந்திருப்பது உண்மை. அதனாலதான் 5 பேர் உள்ள போயிருக்காங்க. குற்றம் சாதாரண குற்றம் அல்ல, நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள், யாரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகள், எப்படி பெற்றோர்கள் நம்பி அனுப்புவாங்க? அந்த குழந்தைங்க என்ன நினைக்குது, ஐயோ அந்த வீடியோ வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இவன் கார்ல போற கார்ல உட்கார்ந்துருக்க யாரு, அதிகாரத்துல இருக்கிற இளைஞர்கள் தானே அங்க போய் வந்து அந்த கல்லூரி ஸ்டூடெண்ட்ட வந்து கூட்டிட்டு போக முடியும்? அப்போ அருளானந்தம் மாணவர் அணியினுடைய தலைவர் பொறுப்புல இருந்திருக்காரு. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்த, அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த, நீ வரலையா இந்த சினிமாவில கட்டாயம் வருங்க, நீ வரல அடுத்த நிமிஷம் பார் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அந்த பெண்களை அந்த ஸ்டூடெண்ட்ட கொண்டு போய், அது ரொம்ப தூரத்துல தோப்புல வீடுகள்ல தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த வீடியோவுல பாருங்க, அண்ணா என்னை அடிக்காதீங்க, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன்னா என்று என்ற கதறல் இருக்க, அந்த கதறல் இன்றைக்கு 2 ஆண்டுகள் கடந்து கூட நம்முடைய காதல்கள் விழுதுதா இல்லையா? அப்போ சாதாரண குற்றம் அல்ல. இந்த நெட்வொர்க்கு பின்னாடி ஒரு அருளானந்தம் இருக்கார், அந்த அருளானந்தம் தான் அமைச்சர் வேலுமணிக்கு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கிறாரு. துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பின்னாடி அருளானந்தம் நிற்கிறார், அவருடைய மகன் சம்பந்தப்பட்டவர்களாக பல்வேறு நாளையாளிகள் செய்திகள் சொல்லுது. அப்போ இவ்வாறு அதிகாரத்திற்கு பின்னால் அமைச்சர்களுக்கு பின்னால் இந்த குற்றவாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்களே, அப்ப இதன் மீது விசாரணை வேணுமா வேணாமா? இப்போ சிபிஐ 3 பேர் மீது கைது நடவடிக்கை, அதாவது அவங்க வந்து கஸ்டடி கொண்டு வந்து விசாரிக்க போறாங்க. இந்த நடவடிக்கையை தொடர்ந்துதான் அதிமுக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும்
அருளானந்தத்தையும் இன்னும் ஏழு பேரையும் கட்சியை விட்டு அவங்க வந்து நீக்கிறாங்க. ஆனா அந்த மாணவர் அணி தலைவருக்கு கட்சி கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா, பார் நடத்துவது. டாஸ்மாக் கடையில பார் நடத்துவதற்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப மாணவர் அணின்னா மாணவர்களுக்கு இன்றைய நேற்றைய வரலாறு, இன்றைய அரசியல், மாணவர்களினுடைய எதிர்காலம் அதையெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கல. பார் நடத்துற தலைவர் தான் மாணவர் அணிக்கு பொறுப்புனா அவர் இந்த குற்றத்தை செய்ய மாட்டாரா? ஆகவேதான் சிபிஐ நேற்று கைது செய்து கட்டளை கொண்டு போய் விசாரணை பண்றாங்க. இதுக்கு பின்னாடி அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அமைச்சர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது இல்லையா? இப்ப நீங்க வந்து இப்ப தேர்தல் இன்னும் 3-4 மாதத்துக்குள் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில ஒரு எல்லா கட்சியிலும் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடும், அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உறுதி செய்யப்பட்டால் கட்சி தலைமை வந்து அவங்களை கட்சியிலிருந்து நீக்குகிறது. அது எல்லா கட்சியிலும் வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஒரு மாணவரணி செயலாளருடைய செயலுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், இதற்கு பின்னால் அமைச்சர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்ற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற பொழுதுதான் இதில் கொஞ்சம் அரசியல் கலக்கப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இது எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டை அல்ல, குற்றத்தினுடைய தன்மையை பாருங்க. குற்றத்தினுடைய தன்மையை பாருங்க, இந்த ஒரு பெண்ணா இரண்டு பெண்ணா, இந்த பெண்கள் கல்லூரிக்கு அனுப்புறதா வேண்டாமா? ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கை இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்களா இல்லையா, பெண் குழந்தைகள் இருக்குதா இல்லையா, அதை கவனமா வளர்த்தணுமா இல்லையா, எந்த நம்பிக்கையில நம்ம தெருவுல அனுப்பி அவங்களை கல்லூரிக்கு அனுப்புற சொல்லுங்க. இது மாதிரியான குற்றவாளிகள் கல்லூரியை சூழ்ந்து நின்றா எந்த பெற்றோராவது இந்த பெண் குழந்தைகள் 1000 ஆண்டு காலமாக பெண் கல்வியே இல்லைங்க, பெண் கல்வியே கிடையாது. விட்டு எண்ணத்தக்க ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் படித்திருக்கிறார்கள். அப்போ பெண் கல்வியே 20ஆம் நூற்றாண்டு பிற்பாடு தான் வந்திருக்கு. இப்படி அந்த பெண்ணை பெண் குழந்தையின கருவடியா அழிச்சிருவாங்க. சிசுவா இருக்கும் போது எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்ற சமூகம் இந்த சமூகம். அது தப்பி தவறி பிறந்து உயிரோட வந்தா பள்ளிக்கூடத்துக்கு ஆவண பையன் போனா போதும், பொம்பளைக்குள்ள படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே தடைகளை எல்லாம் உடைத்து நம்பிக்கையோடு பெற்றோர்கள் அனுப்புறாங்களே அந்த பெண் குழந்தையை படிக்கிறதுக்கு, அந்த குழந்தையை பாதுகாப்பு வேணுமா வேணாமா? பெண் கல்வி உடைந்து போயிடாதா? ஆகவேதான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இது குற்றச்சாட்டா நீங்க பாக்காதீங்க. அதிமுக அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு இல்ல. என்ன செஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க அரசும் அமைச்சர்களும் என்ன செஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அவங்க தரப்புல அரசு தரப்புலயும் அமைச்சர்களும் இதில் என்ன செஞ்சிருக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, இந்த அருளானந்தம் அதே மாதிரி அந்த இன்னொருத்தர் கரேன் பால் அப்படிங்கிற ஒரு இளைஞர் போன முறையே 2019 கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட சில மணி நேரத்துல அவங்க விடுவிக்கப்படுறாங்க. ஏன் விடுவிக்கப்பட்டாலும் இப்பதான் தெரியுது. அருளானந்தம் மாணவர் அணியினுடைய செயலாளர், அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவோட முக்கிய பொறுப்பு இருக்கிறதுனாலதான் கைது பண்ணிட்டு எஸ்பி சில மணி நேரத்துல அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே விட்டுட்டாங்க, ரெண்டு மணி நேரத்துல வெளியே விட்டாங்க. இது சம்பந்தமாக ஜனநாயக மாத சங்கம் கோவை மாவட்ட செயலாளர் ராதிகா தலைமையில ஒரு போராட்டம் நடத்தி எஸ்பி அவர்கள் ஏன் குற்றவாளிகளை கைது பண்ணி வெளியில விட்டீங்கன்னு நாங்க கேட்டோம். அப்போ வந்து மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அந்த எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் காத்திருக்கும் பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டார், அவருடைய நடவடிக்கையை நாங்க ஆதரிக்கல, நாங்க சரியாதான் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருளாளத்தையும் இப்ப இருக்க அந்த கரண்பாளையும் மீண்டும் கைது பண்ணவே இல்லை. அப்போ அன்றைக்கு கைது பண்ணப்பட்டவர்கள் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள், மீண்டும் ஏன் அப்போது கைது செய்யப்படவில்லை, அவர்களைத்தான் இன்னைக்கு சிபிஐ இன்னைக்கு கைது செய்திருக்கு. அப்படியானா இந்த இருவருக்கு பின்னாலும் இந்த மூவருக்கு பின்னாலும் அரசியல் அழுத்தம் அன்றையே இருந்தது, அதிகாரம் அன்றையே பாதுகாத்திருக்கிறது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, அதுதான் எங்க குற்றச்சாட்டு. அப்ப இந்த 1.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி கைது பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த 1.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி கைது பண்ணிருக்கிற விளைவு அந்த 3 பேரும் சாட்சியங்கள் ஆதாரங்களை எல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அழிச்சிருப்பாங்களா இல்லையா, எத்தனை பேர் கொண்டு வருவார்கள் சொல்றதுக்கு. ஆகவேதான் இந்த சாட்சிகளை ஆதாரங்களை அழித்து குற்றவாளிகள் தப்பி விடுவதற்கு ஆளும் அதிமுக அரசு அன்றைக்கே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்பதை நீங்க கவனமா பார்க்கணும். சோ இவர்கள் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்று அன்று வந்த பொழுது தகவல் வந்த பொழுது காவல்துறை அன்றைக்கே இவர்களை கைது செய்தது. அந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து அதில் விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்களை விடுதலை செய்து இவ்வளவு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது வழக்கில உண்மை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு ஏதோ ஒரு இடத்துல தடையா இருக்கும் நினைக்கிறீங்க. அதுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த அரசு துணை போய்விட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு, ரைட்?
நேரடியாகவே அவர்கள் இந்த பிரச்சனையில ஒரு பக்கம் நாங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உரிய நடவடிக்கை எடுக்கல. பெண்கள் அமைப்புகள் சென்னையில உயர்நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுக்கு பிற்பாடுதான் சிபிஐ விசாரணைக்கு அரசு பரிந்துரை செய்யுது. அப்போ தமிழ்நாடு அரசு அதிமுக அரசாங்கமா நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமும் தலையீடு செய்து பெண்கள் அமைப்புகள் தான் இதுல முன்னாடி நின்னாங்க, போராட்டத்தை நடத்தினாங்க, பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆகவே அதிமுக அரசு இந்த பிரச்சனையில ஆரம்பத்துல இருந்தே வந்து குற்றவாளிகளை பாதுகாப்பதுல அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் என்பதுதான். அதுவும் காவல்துறை கலைக்கு சரியா நடவடிக்கை எடுத்துட்டு வர்றார், எஸ்பி சரியா நடவடிக்கை எடுக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல பிடித்த குற்றவாளிய விட்டுறாங்க. அப்போ பிரச்சனை எங்க இருந்து வருது, மேல இருந்து வருது. ஆனா பொள்ளாச்சி ஜெயராமன் தொடக்கத்திலே ஒரு மறுப்பு தெரிவிச்சார். பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து இல்ல, இதுல அவருடைய குடும்பம் அவருடைய மகனை சேர்த்து இணைத்து பேசியதற்கு அவர் வந்து கடுமையான தன்னுடைய எதிர்வினை ஆற்றினார். எந்த தொடர்பும் அரசியல் நோக்கத்துக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இப்ப அமைச்சர் வேலுமணி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டவர்கள் இது கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அந்த அருளானந்தம் வந்து கலந்து கொண்டு அவர்களுக்கு பொக்கே கொடுப்பது, மலர் கொத்து கொடுக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு எல்லா ஊடகங்களிலும் அதுதான் செய்தி. அப்போ ஒரு இதன் மூலம் ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு மெசேஜ் கன்வே பண்ண விரும்புகிறார்களா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்? அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமாகத்தான் அருளானந்தம் இருந்திருக்கிறார் என்பதை வந்து ஏதோ ஒரு இடத்துல கடத்த நினைக்கிறீர்களா? நிச்சயமா, ஒரு அமைச்சர் பின்னாடிதான், நானும் கூட அந்த படத்தை பார்த்தேன், அமைச்சர் பின்னாடிதான் அருளானந்தம் நிக்கிறார். அப்போ அவங்க வந்து அமைச்சரும் அந்த இளைஞர் அவரு பார் நடத்துறாரு, மாணவர் அணியில இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு இடையே என்ன தொடர்புகள் இருந்தது, ஏன் இவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார், இப்ப சிபிஐ எதற்காக எதன் அடிப்படையில் கைது செய்திருக்கு, அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அமைச்சர் தானே. நீங்க அருளானந்தம் என்ற அந்த குற்றத்தை செய்த குற்றவாளியை யார் மூலமாக அந்த நம்பிக்கை, அந்த அதாவது அந்த தைரியம், அந்த துணிச்சல், இந்த குற்றத்தை நான் இப்படிதான் செய்வேன், நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யுங்க என்ற அந்த துணிச்சலை கொடுத்தது யாரு, அமைச்சர் வேலுமணி தானே.